தஞ்சை மாவட்டத்தில் மூன்றாம் போக கோடை நெல் சாகுபடி தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மும்முனை மின்சார விநியோகம் 12 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சையில் சம்பா அறுவடை நிறைவு பெறும் நிலையில் மூன்றாம் போக கோடை நெல் சாகுபடியை விவசாயிகள் தொடங்கி வருகின்றனர். இந்நிலையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி விடியா அரசு கடந்த 7ஆம் தேதி முதல் பகலில் 6 மணி நேரமும் இரவில் 6 மணி நேரமும் மட்டுமே மும்முனை மின்சாரத்தை வழங்கி வருவதாக தெரிகிறது. இதனால் கோடை நெல் சாகுபடியை தொடங்கியுள்ள விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த காலங்களில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்தி வந்த விவசாயிகள் திடீரென மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். விடியா அரசின் இந்த திடீர் நடவடிக்கையால் சாகுபடியை தொடங்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திற்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். பகல்ல 6 மணி நேரமாகவும் இரவுல 6 மணி நேரமாகவும் இந்த மின்சாரத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மும்முனை மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க. இதுல நாங்க வந்து முன்பட்ட விவசாயம் பண்றதுக்காக வந்து நாற்றாங்கல்லாம் ரெடி பண்ணி உழவு பண்ணி மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு, விவசாயிக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 6 மணி நேரத்துல வந்து தண்ணி பாயறதும் மறுபடியும் உயிரதும் மறுபடியும் நைட்ல 6 மணி நேரம் பாயறதுமாக தான் இருக்கும். முடிஞ்சு நிலத்தடி நீரை வச்சு நாங்க நீர்ப்பாசனம் பண்ண முடியாது. கும்பகோணம் அருகில் உள்ள அசூர், கடிச்சம்பாடி, தென்னலூர், தேவனாஞ்சேரி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் கோடை நெல் சாகுபடியை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் மின்சார விநியோகம் 12 மணி நேரமாக குறைக்கப்பட்டதால் மின்வாரியத்தின் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சம்பா பருவத்திற்கு பின் இயற்கை இடர்பாடுகள் இல்லாமல் அறுவடை செய்ய ஏற்ற பருவமாக இருப்பதால் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடியை செய்து வருகின்றனர். பெரும்பாலும் காவிரி ஆற்று நீரில் விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் கோடை காலத்தில் மின் மோட்டரை நம்பி மட்டுமே சாகுபடி மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் மின்சார விநியோகத்தை குறைத்து விவசாயிகள் வயிற்றில் அடித்துள்ள விடியா அரசு உடனடியாக மும்முனை மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் இளங்கோவனுடன் பிரேம்குமார்.